கேப்டன் டிவினேயர்களுக்கு வணக்கம். ராஜமாணிக்கம் சித்த மருத்துவர். இப்போது நமக்கு நாமே மருத்துவம், வீட்டிலேயே நம்ம செய்துக்கிற மாதிரி சில மருத்துவ குறிப்புகள் சொல்லிட்டு வரோம். நோய் வந்ததுக்கப்புறமும் மருத்துவம் தேடுறதை விட நோயே இல்லாமல் வாழறதுக்கு அப்படிங்கிறது சித்தர்கள் நம்ம நிறைய மருத்துவ குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. இயற்கையான மூலிகை கொண்டே நம்ம நோயே இல்லாமல் இருக்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரிபலா கற்பன் சொல்லியிருக்கேன், 100 ஆண்டுகள் வாழலாம்னு. அதுலேயும் வந்து கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய்ன்னு 3 வரும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு குணம் உண்டு. இப்போ நம்ம என்ன பார்க்கணும், நெல்லிக்காய் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த நெல்லிக்காயை தொடர்ந்து நம்ம எப்படி பயன்படுத்திட்டு வந்தோம்னா நோயே இல்லாமல் இருக்கலாம். பொதுவாக நோய் வந்ததுக்கப்புறமும் அது கூட போராடுறதை விட எளிமையான முறையில் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம எளிமையான மருந்து தான். மருந்துன்னு இல்லை, ஒரு உணவுன்னே வச்சுக்கலாம். சாதாரணமாக நெல்லிக்காயும் நம்ம பார்க்கும்போது சாப்பிடணும்னு தோணும். சில பேர் அந்த ஊறுகாய் மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. அதிகமாக உப்பு, பொதுவாக வந்து உப்பு அதிகம் சேரக்கூடாது. ஊறுகாய் நெல்லிக்காய் சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. சிலர் வந்து தேன் நெல்லி, தேன் நெல்லி வச்சு ஊற வச்சு நம்ம சாப்பிடலாம். நல்லா சுத்தமான தேன் இருந்தால் அதுவும் சாப்பிடலாம். ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அது சிலருக்கு குளிர்ச்சி, ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும். சில பேருக்கு தலைவலிக்கும், சளி பிடிக்கும், 2 நாள் சாப்பிட்ருவாங்க, விட்டுடுவாங்க. இப்போ இது மாதிரி இல்லாமல் கல்பமாகவே எப்படி சாப்பிட்லான்னா, தேனில் ஒரு நெல்லிக்காய் ரொம்ப கொஞ்ச நாள் கூடுதலாக இருக்கும். ஒரு 6 மாதம், 1 ஆண்டு வரைக்கும் கூட பயன்படுத்தலாம். நெல்லி வத்தல்னு கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில். இந்த நெல்லிக்காயே நல்ல ட்ரையானது, காய வச்சு கருப்புள்ள நெல்லி வத்தலாகவே கிடைக்கும். இந்த வத்தலை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இது எப்படின்னா, அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நெய்யில் குடிச்சி சாப்பிடலாம். பால்லேயும் கலந்து குடிக்கலாம், தேன்லேயும் சாப்பிடலாம். இதை விட முக்கியமாக எப்படி சாப்பிட்லான்னா, ஒரு கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஒரு 1/4 கிலோ இல்லை 1/2 கிலோ நெல்லி வத்தல்னு கேட்டால் விலையும் கம்மி தான், குறைஞ்ச விலை தான். நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் போகிறோம். ஒரு நபருக்கு, நம்ம ஒருத்தருக்கு 1 ஸ்பூன் நெல்லி வத்தலை ஒரு டம்ளர் தண்ணியில் நைட்டில் ஊற வச்சிடுங்க. அப்படியே வச்சுட்டு ஊற வச்சுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா, காலையில் அந்த தண்ணி ஒரு துணி, காட்டன் மெல்லிய துணியில் நீங்கள் அந்த தண்ணியை வடிகட்டினீங்கன்னா, இந்த நெல்லி வத்தல் அந்த காயிலுக்கிற சாறு பூரா தண்ணியில் கரைஞ்சிட்ருக்கும். அந்த திப்பி வந்து ஒரு சாஃப்டாக இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும், ஊதி இருக்கும். அதை நமக்கு தேவையில்லை. அந்த துணியில் வடிகட்டி அந்த சாறு, நைட்டில் அந்த நெல்லி வத்தலை ஊறின சாறு, அந்த 1 டம்ளர் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே வாங்க. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா அது பெரிய கற்பமாகவே இருக்கும். உங்களுக்கு எந்த நோயுமே வராது, இளமையாகவே இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது இன்னும் இருக்கிற இதுவே உங்களுக்கு அந்த உடம்பு முதிர்ச்சி தெரியாது. புது ரத்தம் உருவாகும், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இந்த கப ரோகங்கள் எதுவும் வராது, சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோய்கள் எதுவும் இருக்காது. உடம்பு வந்து முழுக்க கல்பமாகவே இருக்கும். இதை நீங்கள் மட்டுமே இந்த நெல்லி சாறு மட்டும் வெறும் வயிற்றில் காலையில் குடிச்சிட்டு வாங்க பாருங்கள். உங்களுக்கு அந்த வியர்வை கூட அந்த நெல்லி ஸ்மெல்லு தான் இருக்கும். மிகப்பெரிய கற்பம் மருந்தது. நீங்கள் எதுக்காகவும் நீங்கள் மருத்துவமனைக்கு போகிற மாதிரி வராது, அந்தளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். பொதுவாக இந்த நெல்லிக்காயோட குணங்கள்னு பார்க்கும்போது, உஷ்ணத்தை குறைக்கும். அதிகமான பயணம் செய்கிறவங்க, சிறுநீர் பாதையில் தொற்று இருக்கிறவங்க, நீர் எரிச்சல் இருக்கிறவங்க, நீர் கடுப்பு உள்ளவங்க, பெண்களுக்கு அதிக இரத்தப்போக்கு உள்ளவங்க, இந்த வெள்ளைப்படுதல் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தீர்வாக கிடைக்கும், நிரந்தர தீர்வாகவும் கிடைச்சிருக்கும் அது.
இப்போது அந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு கஷாயமாக குடிக்க முடியல அப்படின்னு எடுத்துக்கிறது மிக சிறந்த பலன் கிடைக்கும். இல்லைனாலும் நீங்கள் பொடியை வாங்கி வச்சுட்டு நீங்கள் பாலிலே கலை குடிச்சிட்டு வரலாம். நம்ம எது கூட சேர்க்குறோமோ அந்த மருத்துவ குணத்தோடு அது கிடைக்கும், நமக்கு பலன் கிடைக்கும். கல்லீரல் மண்ணீரலேருந்து பலப்படும், புதிய ரத்தம் உற்பத்தி ஆனாவே உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைச்சிடும். நம்ம மற்ற உணவு கூட நஞ்சியும் முறிக்கும், தலை சுத்தல், வாந்தி, மயக்கம், நீர் சம்பந்தப்பட்டது எல்லா நோய்க்குமே ஒரு பெரிய கற்பமாக இருக்கும். நிறைய மூலிகைகள் கற்ப மூலிகைகள் இருந்தாலும் நோய் வராமல் இருக்கிறதுக்கான ரத்தம் புதுசாக உற்பத்திக்கானது இந்த நெல்லி தான். ஆரம்ப காலத்திலிருந்தே கற்பம் சாப்பிட்றவங்க பூராவே இந்த நெல்லி தான் முதல்ல சாப்பிடணும். கரிசாலைங்கிறது ஒரு கற்பம், ஒவ்வொன்றும் ஒரு கற்பம் இருந்தாலும் அதில் தலை சிறந்தது வந்து நெல்லி. உடம்பை வந்து என்றைக்கும் ஒரே மாதிரி இளமையாகவே வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். தொடர்ந்து இந்த நெல்லிக்காயை உபயோகப்படுத்திட்டு வாங்க. நாளை வேற ஒரு மருத்துவரை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.